டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த மீத்தேன் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீத்தேன் திட்டம் என்றால் என்ன அதன் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு மீத்தேன் வாயு என்பது எரிவாயு மற்றும் மின் உற்பத்திக்கு பயன்படும் ஒன்றாகும் பூமிக்கு அடியில் பாறை பரப்பில் உள்ள மீத்தேன் வாயுவை குழாய் மூலம் எடுத்து அதை மின் உற்பத்திக்கு பயன்படுத்துவதுதான் மத்திய அரசின் திட்டம் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களின் நிலப்பகுதிகளின் கீழ் ஏராளமான மீத்தேன் வாயு உள்ளதாக ஆய்வு செய்து கூறிய மத்திய அரசு இந்த திட்டத்தை கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு வழங்கியது இந்த ஒப்பந்தம் ஓரிரு ஆண்டுகளுக்கு அல்ல அடுத்து நூறு ஆண்டுகளுக்கு பாகூர் தொடங்கி ராஜமன்னார்குடி வரை ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருந்தது ஆறு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மீத்தேன் வாயு இருப்பதாக தெரிவித்தது கிரேட் ஈஸ்டர்ன் நிறுவனம் காவிரி படுகையின் கீழ் பெரும் நிலக்கரி சுரங்கம் உள்ள நிலையில் இங்கு முப்பத்து ஐந்து ஆண்டுகள் மீத்தேன் வாயுவை உறிஞ்சி எடுத்த பிறகு நிலக்கரியை அகழ்ந்தெடுப்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் நிலத்திற்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு ரசாயன கரைசல்களை செலுத்தி பெரும் பாறைகளை உடைத்து நிலத்தடி நீரை வெளியேற்றி அதன் பிறகு மீத்தேன் வாயு எடுக்கப்படும் இந்த முறையால் ஒட்டுமொத்த டெல்டா விவசாயத்திற்கே ஊறு விளைவிக்கும் என்ற அச்சம் பலருக்கு இருந்தது இதையடுத்து விவசாயிகள் நடத்திய தொடர் போராட்டத்திற்கு தற்போது வெற்றி கிட்டியுள்ளது